ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மாதம் 15,000 முதல் 50,000 வரைக்கும் சம்பாதிக்கணுமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், என் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், கவினோட அப்கமிங்காக ஒரு மூவி ஒன்று வரப்போகுது. இந்த மூவியை இவங்க தான் தயாரிக்க போகிறாங்க, அதுக்கடுத்தபடி இவங்க தான் ஹீரோனியாக பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னா, இந்த மூவியோட அபிஷியலாக ஒரு அப்டேட்டே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மூவியோட டைட்டில் அண்டு ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கடுத்தபடி இந்த மூவி யார் யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட்டே வந்துருக்கு. இப்போ என்னென்னா, இந்த மூவியோட அப்டேட் லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கவினோட லிஃப்ட் மூவியோட ரிவ்யூ வீடியோ அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, லிஃப்ட் மூவி, கவினோட லிஃப்ட் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூவியை இப்போ ரீசெண்டாக டிவி பிரீமியரில் கூட விஜய் டிவியில் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த மூவியிலேருந்து கவினோட மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு நம்ம சொல்லணும்னா, என்ன படம் அப்படின்னு பார்த்தா ஊர்குருவி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு பேர் வந்து ஊர்குருவி வச்சுருக்காங்க. கவினன் வாலி போஜனும் சேர்ந்து நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை போஸ்ட்டாக இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானலில் இருக்குமாமா, எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த போஸ்ட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இதில் குருவி கூடு மட்டும் பெருசாகவும் அதுக்கு பின்னாடி லைன் பை லைனாக மக்கள் கூட்டமாக இருக்கிற போல் அப்படி காட்டியிருக்காங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது இது வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்க படம் அப்படின்னு நல்லா கிளியராக நம்ம புரியுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து உண்மை கதையும் கூட இது சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஊர்குருவி அப்படின்னு டைட்டில் வச்சது காரணமே இதனால தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை சம்பவம் அதே போல் குருவிகளுக்காக எடுக்கப்பட்டிருக்கிற படம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தை வந்து ரவுடி பிக்சர்ஸ், நம்ம விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரோட சேர்ந்து ரவுடி பிக்சர்ஸ் இவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இப்போ கிடச்சிருக்க நியூஸ் பற்றி இவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஓகே, கவினுக்கு வந்து லாஸ்ட்டாக ரிலீஸான இந்த லிஃப்ட் படம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, டீசென்ஸான ஒரு ரெஸ்பெக்ட் வந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஓடிடியில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. இப்போது இந்த மூவிக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வந்ததுனால இப்போ அடுத்ததாக என்ன படம் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போது கவின் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படங்களை கையில் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு மூணு படத்தை பண்ணி முடிச்சுட்டாரோ, அதில் ஒரு படம் இந்த ஊர்குருவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டென் டைரக்டர் அருண் பேட்ரிசன், இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட டீசர் அண்டு ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரப்போகுது, ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை அறிவிப்பு நேரத்துக்கு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னு அப்படின்னு, இவங்க கண்டிப்பாக சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பண்ணி பார்க்கலாம் படத்தோட அடுத்தடுத்த என்னென்ன அப்டேட்லாம் வருது அப்படின்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வேறு வீடியோவில் வேறு காலத்தில் சந்திக்கிறேன். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.